வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ராஜகோபால், காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னையில் நான் சீனியர் லங் ஸ்பெஷலிஸ்ட்டாக வேலை செய்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து மாசிவ் ஹிமோப்டைசிஸ் அப்படின்னா என்ன, அது எதனால் வருது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். மாசிவ் ஹிமோப்டைசிஸ்னால் நம்ம இரும்பி நிறைய ரத்தம் சளியிலையோ இல்லை இரும்பும் போதோ வர்றது, அது ஹிமோப்டைசிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கண்டினியூஸாக இரும்பும் போது ஃப்ரெஷ் பிளட் நிறையா வர மாதிரி இருந்தது, யூஸ்வலாக ஒரு மோர் தென் 600 ml இன் 24 hours அப்படின்னா அது மாசிவ் ஹிமோப்டைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நிற்காமல் வந்துகிட்டே இருந்தாலும் அது மாசிவ் ஹிமோப்டைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, அதனால் இது நடக்கும்போது இம்மீடியட்டாக நம்ம வந்து மருத்துவமனையை எமர்ஜென்சி பிரிவை போய் அடையணும். இப்போ யூஸ்வலாக எதனால் மாசிவ் ஹிமோப்டைசிஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் காமன் காசஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்லி டியூபர்குலோசிஸ்னால பல்வேறு காசு நோயினால் வருது ஒரு காரணம். ரெண்டாவது பிரான்கியக்டைசிஸ் அப்படின்ற ஒரு வியாதி, நுரையீரல் பாதை வந்து தடிப்படைந்து அது சுற்றியில் இருக்கிற ரத்த குழாயெல்லாம் தடிப்படைந்து திடீர்னு அது வந்து ரத்த கசியறதுனால வருது. ஸோ பிரான்கியக்டைசிஸ் அப்படின்ற வியாதி. மூணாவது நுரையீரலில் இன்ஃபெக்ஷன், சிவியர் இன்ஃபெக்ஷன், லங் ஆப்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு காரணத்தினால இருக்கலாம். ரேராக நம்மளுக்கு லங் கேன்சர்னாலையும் மாசிவ் ஹிமோப்டைசிஸ் வரலாம். யூஸ்வலாக மைல்ட் ஹிமோப்டைசிஸ், அதாவது கொஞ்சம் கொஞ்சம் ரத்தம் தான் வரும், பட் சம்டைம்ஸ் ரொம்ப மாசிவாக கூட வரலாம். ஸோ இதுதான் டாப் 4 காசஸ் மாசிவ் ஹிமோப்டைசிஸ்னால். இப்போ மாசிவ் ஹிமோப்டைசிஸ்னால நம்ம ரத்த குழாய் பாதை ஃபுல்லாக ரத்தம் கசியறதுனால நம்மளுக்கு வந்து சுவாசம் வந்து உடனே முட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அவசர சிகிச்சையில் உடனடியாக நம்ம காமிக்க வேண்டியதாக இருக்கும். இதுக்கு யூஸ்வலாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எந்த சைடு வந்து நம்மளுக்கு பிளட் வருதுன்னு சொல்லி அந்த பகுதியை நம்ம ப்ராங்கோஸ்கோப்பி மூலியமாக நம்ம ஐசோலேட் பண்ணி நார்மல் லங்ஸை வந்து பிளட்டை வந்து ஸ்பில் ஓவரை பண்ணாமல் நம்ம வந்து எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அந்த சேம் டைம் வந்து நம்ம ரத்த குழாயிலேருந்து அந்த கசிகிற ரத்தத்தை நிப்பாட்டுறதுக்கு எதர் நம்ம வந்து ரத்த குழாய் வழியாக நம்ம அப்ரோச் பண்ணுவோம், இல்லை ப்ராங்கோஸ்கோப்பி மூலயமா அப்ரோச் பண்ணுவோம். ப்ராங்கோஸ்கோப்பின்னா நம்ம ரிஜிட் ப்ராங்கோஸ்கோப்பி அப்படின்ற ஒரு கருவி இருக்குது, அதை வந்து நம்ம சுவாச குழாய் வழியாக உள்ளே போட்டு நம்ம ரத்தம் வர இடத்துல வந்து பிளாக் பண்ண முடியும். அது இல்லைன்னா சில சமயம் வந்து இன்னொரு வழியும் இருக்குது, அது பிராங்கியலாட்டர் எம்போலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது ரத்த குழாய்க்குள்ளே போயிட்டு எங்கேருந்து கசியுதோ அங்கே வந்து நம்ம பிளாக் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு மூலியமாக எந்த பேஷண்ட்டுக்கு எது பெட்டர் மெத்தடோ அந்த டைமில் அந்த மெத்தடை நம்ம சூஸ் பண்ணுவோம். இந்த மெத்தடில் நம்ம சூஸ் பண்ணி நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் மருத்துவமனையில் நிறைய பேரை காப்பாற்றிருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.